உங்கள் மொபைலை யூஸ் பண்ணி இன்டர்நெட் மூலமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட், நேட்டிவ் இன்கம் இதுமாரி சர்டிஃபிகேட்ஸை ஈஸியாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்கள் உடனே கிடைக்கும். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க, நான் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு கூகுளை கொடுத்துக்குங்க. கூகுளுக்குள்ளே போனதுக்கப்புறம் டிஎன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி அதுக்குள்ளே போயிடுங்க. ஸோ போனதுக்கப்புறமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வெரிஃபை சர்டிஃபிகேட் டிஎன்இடி ஸ்டிக்னு வருது பாருங்கள், ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். ஸோ மொபைலை யூஸ் பண்ணிங்கன்னா டெஸ்க் டாப் மோடு கொடுத்துக்குங்க. இப்போ மேலே அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படின்னு காமிக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு நம்பர் அதில் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இப்படி தான் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கீழே ஓப்பன் ஆகும். அதை நீ கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேர், உங்கள் ஃபாதர் நேம், மேலா ஃபீமேலா அது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ கீழே பாருங்கள் ஸ்டேட்டஸ்னு இருக்குது, அதில் அப்ளிகேஷன் அப்ரூவ்டு அப்படின்னு இருக்கணும். ரீமார்க்ஸ்னு பாருங்கள், அதுலேயும் அப்ரூவ்டுன்னு இருக்கும், அப்ரூவ்டு இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களால் உங்களோட சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ நேராக மேலே ஸ்க்ரோல் பண்ணி போங்க. மேலே போய்ட்டு வெரிஃபை சர்டிஃபிகேட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும். உங்கள் சர்டிஃபிகேட்டோடைய நம்பர் என்னமோ அதை அதில் கரெக்டாக கிளிக் பண்ணி டைப் பண்ணிக்கிங்க. மிஸ்டேக்காக டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே உடனே இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதை கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ டவுன்லோட் சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்கள், அந்த டவுன்லோட் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கீழே கேன்சல் பண்ணலாமா டவுன்லோட் பண்ணலாமா கேட்குது, கன்ஃபர்மேஷன் கேட்குது. இப்போ நான் டவுன்லோட்ன்றது கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகி இப்படி தான் உங்கள் சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆகும். ஸோ இது மூலமாக நீங்கள் இது பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்ணிக்கிங்க, டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் நேட்டிவ் சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட்னு எல்லா சர்டிஃபிகேட்டையும் இதே மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் வேணுமோ நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம வீடியோ சரியாக உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். தேங்க்யூ.